ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வடபோச்சே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ. எங்க ஃபேவரட் ஆன பன்னீர் மஞ்சூரியனோட ரெசிபியை நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்றோம். இப்போ நம்ம பன்னீர் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் பன்னீர், 3 டீஸ்பூன் மைதா மாவு, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 1 இன்ச் இஞ்சி, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 5 பல் வெள்ளைப்பூண்டு, 1/2 டீஸ்பூன் garam masala, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 capsicum, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க 1 பெரிய வெங்காயம், 2 டீஸ்பூன் cornflour, 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் red chilli சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெப்பர். முதல்ல அந்த 200 கிராம்ஸ் பன்னீரை குட்டி குட்டி கியூபா கட் பண்ணிக்கோங்க. வச்ச பன்னீரை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல 3 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் cornflour, 1/2 டீஸ்பூன் garam masala, 1/2 டீஸ்பூன் red chilli powder, 1/2 டீஸ்பூன் soya sauce, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணீர் விட்டு அதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பன்னீரை அதில் மேரினேட் பண்ணி 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்சிருந்த பன்னீரை அந்த எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுங்க. பன்னீரை பொறிச்சு எடுத்து தனியாக வச்சதும் இன்னொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் வெட்டி வச்சிருந்த இஞ்சி, சின்னதாக வெட்டி வச்சிருந்த 5 பல் வெள்ளைப்பூண்டு, குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருந்த 1 பெரிய வெங்காயம், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் வெட்டி வச்சிருந்த கொடமிளகாயை சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையாக வேணும்னா கொஞ்சமாகவும், கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நிறையாவும் தண்ணீர் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு குட்டி பவுலில் 2 teaspoon கார்ன்ஃப்ளாரில் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லரி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் இருக்க மிக்ஸில் 1/2 teaspoon பெப்பர் ஆட் பண்ணி அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி தான் அந்த மஞ்சூரியன் சாஸ்க்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கொடுக்குது, அதனால இதை மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா நம்ம பொரிச்சு வச்சிருந்த பன்னீரை இந்த மஞ்சூரியன் சாஸோட சேர்த்து அந்த பன்னீர் மஞ்சூரியன் சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக காலிஃப்ளவர் இல்லைன்னா சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சுவையான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி.